வெல்கம் டு ஹானஸ்ட் தமிழ் சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட ரிவ்யூ ஃபஸ்ட் வந்து என்ஜிகே. தேவி டூவோட ரிவ்யூ வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குறேன். என்ஜிகே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் போனேன். ஏன் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன், பிகாஸ் ஆஃப் த ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து ஏதோ ஒரு ஷேக் வேராவோட ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த படத்தில், வந்து ஏதோ ஒரு அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான் அவன் அப்படின்ற அந்த சூர்யாவோட கேரக்டர், இது எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் இந்த படத்துக்கு போனேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சா, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்தவங்க பற்றி சொல்லிடுறேன். சூர்யாவோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவர் வந்து ரொம்ப ஒரு அவரோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஆக்டிங் காட்டியிருக்காரு. ரொம்ப நக்கலாக நையாண்டியாக நடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு அழுகிறது, கிளைமேக்ஸில் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் சாய் பல்லவி. சாய் பல்லவியோட ஆக்டிங் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு கேரக்டர். எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, சாய் பல்லவியோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த சீனுக்கு தேவையான அளவுக்காக இருக்கும். பட் சில சீன்ஸில் அது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரசிவாக எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் மேபி கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கம்மிங் டு ரகுல் ப்ரீத் சிங், அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த மூவி மூவ் ஆயிருந்திருக்கலாம் தெரியல. பட் அவங்களோட ஆக்டிங் வைஸாக இது கெரியர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரோலாக இருக்குமானா, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அவங்களுக்கான ஜாபும் அவங்க டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் இருக்கிற அதர் கேரக்டர்ஸ் பொன்வண்ணன், அப்புறம் வந்துட்டு இளவரசன், இவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அண்ட் எஸ்பெஷலி இளவரசனோட ஆக்டிங். இவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவரோட நிறைய கேரக்டர்ஸ், நிறைய பரிணாமங்கள் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் இவர் இப்போ பண்ண ரீசெண்ட் டைம்ஸில், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தோட கேமராமேன், எனக்கு வந்து இந்த படத்தோட கேமரா ஒர்க் பிடிச்சிருந்துச்சு. எந்தெந்த சீனுக்கு எந்தெந்த மாதிரி ஒரு டோன் ஃப்ளேவர் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத தாண்டி, இந்த படத்தில் இருக்கிற சில ஷார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்வென்ஷனலாக ஷார்ட்டாக இல்லாமல் இவரோட ஓன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க், அட் த சேம் டைம் செல்வராகவனோட இன்புட், இப்படின்ற ரெண்டுத்தையும் சேர்ந்தால் ஒரு ஷார்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ஷார்ட்டும் பார்த்து பார்த்து வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பாத்ரூம் ஃபைட் சீன் இருக்கும், அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைட் சீன், இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் ஐடியா. இது வந்து ஒரு சின்ன டாய்லெட் டோருக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் அடிக்க வர வில்லன்கள் அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்து அடிக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஸோ கம்மிங் டு டேரக்டர், ஃபைனலாக இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் செல்வராகவன், இவரோட படம் அப்படின்னால ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜானரில் மட்டும்தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு டேலண்டடான டேரக்டராக இருந்து, அட் த சேம் டைம் நிறைய ஃப்ளேவர்ஸை ட்ரை பண்ணுற, நிறைய ஜானர்ஸை ட்ரை பண்ணுற ஒரு டேரக்டர் செல்வராகவன். புதுப்பேட்டை கம்ப்ளீட்லி வேறு ஜானர், ஆயிரத்திலும் வேறு ஜானர், இந்த ரெண்டுத்துலையுமே பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு டேரக்டர். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறாரு அப்படிங்கும்போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட டைம் லிமிட், ஒரு யூத் வந்து எப்படி ப்ராக்ரெஸ் ஆகிறான், அவன் என்னென்னலாம் பண்ணி எதெல்லாம் தாண்டி கடைசியில் அந்த ஃபைனல் எட்டர்னிட்டி ஸ்டேஜுக்கு வரான்றது தான் கதை. இதை வந்து ஒரே ஸ்கிரிப்டில் முடிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பெரிய பெரிய ஜம்ப்பு, சாதாரண ஜம்ப்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீன் போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கலவரம் நடக்கிறது நடக்க எதுவுமே காட்ட மாட்டாங்க, திடீர்னு கலவரம் முடிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் சொல்லலாம், செல்வராகவனோட ஃபேன்ஸ்லாம் வந்து இது இப்படி தான்ப்பா இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். பட் என் மேலே கோபம் கூட படலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய முக்கியமான ஒரு இமோஷன்ஸ்லாம் வந்து கன்வேயே ஆகலை, அதுதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ஸ், ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் அது எதுவுமே கன்வே ஆகலை பெருசாக, அது இமோஷனலாக நம்மளை அப்படியே உள்ளே கொண்டு போகிற ஸ்டேஜில் லைட்டாக ஓகே இது வந்து எனக்கு ஃபீல் ஆகுதுப்பான்னு நான் யோசிச்சு போகிற ஸ்டேஜில் கனெக்ஷன் போயிடுச்சு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய மெயின் ட்ராபேக் வந்துட்டு இந்த படத்தோட பேஸ், அதாவது வந்து படம் ஒரு இப்படியே தான் போயிட்டுருக்கும், ஒரு கிராஃபாக வந்து ஒரு பெரிய ஒரு அப் அண்ட் டவுன் இருக்காது இந்த படத்தில். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் வந்து ஸ்டார்டிங் 30 மினிட்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும்போது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ வந்து படம் அப்படி மாறப்போகுதுன்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு, சூர்யா வந்து பாலிடிக்ஸ் போகிறாருன்ற அந்த சீனு, அதில் நான் வந்து ரெடி அவ்வளோதான் படம் எங்கேயோ போகுதுன்னு நினச்சேன். பட் அதுக்கு அடுத்த சீன்லேயே அப்படியே திரும்ப அந்த கிராஃப் கம்மியாயிடுச்சு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, இதை வந்து ஒரு நல்ல விதமாக, அதாவது வந்து நீங்கள் என்ன ஒரு பெரிய கதையை வச்சுருந்தாலும் அந்த கதையை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க, அது வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து எப்படி இருக்குது, நரேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது எப்படி போய் ரீச் ஆகும் ஆடியன்ஸுங்கிறத விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கதையை பெட்டராக, ஈஸியாக, கிறிஸ்பாக கன்வே பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா இதை ஷார்டன் பண்ணியிருந்துருக்கலான்றது தான் என்னோட சஜஷன். ஸோ ஆன் த ஹோல் என்னோட ரிவ்யூ இந்த படத்துக்கு என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங் ஃபார் சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் செல்வராகவன். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையில் சூர்யாவை பார்க்கணும்னு நினைக்கிற சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் எதிர்பார்த்து வர விஷயங்கள் எல்லாமே உங்களை கண்டிப்பாக லெட் டவுன் தான் பண்ணும் இந்த படத்துலங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இன்னொரு நல்ல ரிவ்யூவில், அதாவது தேவி 2 ரிவ்யூவோட இன்றைக்கி ஈவினிங் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலா.